உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நம்ம வீட்டு சமையலில் கடலை மாவு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடலை மாவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நல்லா தண்ணியாக இது மாதிரி கரைச்சிப்போம். ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன், எண்ணெய் விட்டுப்போம். கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, தக்காளி. தக்காளி மேஷ் ஆயிடுச்சா? மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, பெருங்காயம், எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கடலை மாவு கரைச்சதும் நம்ம சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. லோ ஃப்ளேமில் 5-7 மினிட்ஸாக கொதிச்சிட்ருக்கு. கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கான சைட் டிஷ் கடலை மாவு சட்னி ரெடி ஆயிடுச்சு.